பீட்ரூட் ஆலோவேரா வந்து நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம்மேட் சோப் வந்து மேக் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் வந்து நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். என்கிட்ட வந்து நெய் தீர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால் வந்து பட்டரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க. ஸோ பிரியாணிக்கு வந்து ஆனியன் கட் பண்ணக்குள்ளே ஒரே ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. 4 ஆனியன் வந்து சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துருக்கேன், அதுவும் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இல்லைனா கூட பிரியாணி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளிக்கு பதிலாக நீங்கள் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை வந்து மீடியம் சைஸில் போட்டுக்குங்க. கிராம்பு ஏலக்காய் வந்து 4 போட்டுக்குங்க. கல்பாசி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொத்தமல்லி புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரியாணிக்கு வந்து மசாலா அரைச்சி போடாமல் செய்கிறதுனால எல்லா பவுடராக போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பிரியாணியில் வந்து நிறையா பேர் செய்கிற தப்பு வந்து பட்டை வந்து அதிகமாக போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாசனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட்டை கிராம்பு வந்து கொஞ்சம் பார்த்து போடுங்க. பட்டை கிராம்பு வாசனை அதிகமாக இருந்தால் பிரியாணி நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் பட்டை கிராம்பு பார்த்து போட்டுக்குங்க. 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே பிரியாணி செய்யக்குள்ள ஆனியன் வந்து நல்லா வதங்கின பிறகு டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பச்சை மிளகாயில் வந்து நல்லா காரம் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் வந்து லைக் போடாமல் பார்க்குறீங்க. ஸோ இந்த பிரியாணி வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 5 மினிட்ஸ் வந்து எண்ணெயிலையும் நெய்லேயும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினாக்கா பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு வந்து கரெக்டாக பிரியாணியில் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து சால்ட்டு தண்ணி அளந்து போட்ட பிறகு நல்லா பார்த்து போட்டுக்குங்க. ஸோ மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குக்கரில் வந்து பிரியாணி செய்கிறத விட சட்டியில் வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ பிரியாணி வந்து முதல் நாள் சாப்பிட்றத விட மறுநாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தயிர் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. ஸோ என்கிட்ட இப்போ தயிர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து லெமன் பாதி பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து 1 கேஜி சிக்கன் எடுத்து போட்டுடலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பசங்க வந்து பிரியாணி கேட்கக்குள்ளே ஹோட்டலில் வந்து வாங்கி தராமல் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக பிரியாணி செஞ்சு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா போட்டதால் வந்து எந்த மசாலாவும் நான் இதில் வந்து அரைச்சி போடல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணியில் வந்து 4 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 10 மினிட்ஸில் வந்து நம்ம வீட்டிலேயே ஈஸியாக பிரியாணி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ நினச்சாலும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். சிக்கன் போடக்குள்ளே ஒரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மூடி விட்டுடலாம். தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு அரிசி போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் 65 செய்கிறதுக்கான மசாலாவை வந்து இப்போ அப்ளை பண்ணிடலாம். போன்லெஸ் சிக்கன் வந்து 1/2 கேஜி எடுத்திருக்கேன். சில்லி பவுடர், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வந்து 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன். ஸோ இப்போ வந்து நல்லா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் அதுவும் பாருங்கள். சிக்கனில் வந்து மசாலா போட்ட பிறகு 1/2 ஹவர் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ தண்ணி போட்ட பிறகு சால்ட்டு வந்து 10 ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 20 மினிட்ஸ் நல்லா ஊறின பிறகு தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து தண்ணி கொதித்த பிறகு அரிசி எடுத்து போட்டுடலாம். ஸோ அரிசி போட்ட பிறகு மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா தண்ணியில் கலந்து விட்டுக்குங்க. ஸோ இது மாதிரி நல்லா அரிசியை கலந்து விட்ட பிறகு சிக்கன் வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பிரியாணியில் போட்ட மசாலா வாசனை வந்து சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். தமுக்கு விட்ட பிரியாணி வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாஷாலா செமையாக வந்து ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து அடியிலேருந்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு பிரியாணியை பிரட்டி போடுங்க. ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் 65 ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.